ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம கிரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 24/8/2023, சோபகுருத்து வருஷம், ஆவணி மாதம் 7ஆம் தேதி, இன்னைக்கு வியாழக்கிழமை, சித்த யோகம். திதி பார்த்தேன்னா அஷ்டமி திதி, ராத்திரி 1:30 வரலும் இருக்குது, அதற்கு பிறகு நவமி. நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், நாளைக்கு அர்த்தால 5:30 வரலும் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே வந்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியில் வந்து இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கார். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம், அதனால் மேஷ ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை செய்ய வேண்டி இருந்ததுன்னா ஒரே ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் மட்டும் தலையில் வச்சுட்டு போங்க, ஒரே ஒரு ட்ராப் மட்டும். கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக உங்களுக்கு குறையும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க, இன்றைக்கி பொறுமையாக இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து ஒரு சிறிய தகவல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி வந்து இன்றைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி வந்து மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் வந்து ராகுவும் குருவும் இருக்க, 4ஆம் இடமான கடகத்தில் வந்து சுக்கர பகவான் வக்கரத்திலையும், 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து செவ்வாய் பகவானும், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து கேது பகவானும், இன்னைக்கு 7ஆம் தேதின்றதுனால சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வக்கரகதியில் பெயர்ச்சியாகி வரார். அது ஒரு விசேஷம். இன்றைக்கி வந்து வக்கரகதியில் வந்து மகரத்தில் வக்கர பெற்று சந்திர பகவான் இருக்கார், அதாவது சனி பகவான் இருக்கார். சந்திர பகவான் வந்து விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார். இது இன்றைய கோள்சாரத்தினுடைய நிலைமை. சரி, இந்த கோள்சாரம் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது அஷ்டமி திதி. அஷ்டமி திதி அப்படின்றது வந்து ஒரு 15 நாளைக்கும் வரும். அதாவது 2 அஷ்டமி திதிகள் வரும், 1 கிருஷ்ணபக்ஷத்திலையும் 1 சுக்லபக்ஷத்திலையும் வரும். கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னா வந்து தேய்விரை, கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் அப்படின்னா வளர்விரை. இப்போ நம்ம வந்து சுக்லபக்ஷத்தில் இருக்கோம், அதனால் சுக்லபக்ஷ அஷ்டமி திதி. பொதுவாகவே வந்து அஷ்டமி திதி அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா காலபைரவரை வணங்கணும். காலபைரவர் யார் அப்படின்னா, அதாவது சனி பகவானுக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர். இந்த காலபைரவரை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு அரணாக எல்லா கோவில்கள்லேயும் வந்து முதல்ல வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அடுத்த கோவிலில் சிவன் கோவில்லாம் பார்த்தோன்னா அதுக்கு அப்புறம்தான் வந்து உள்ளுக்குள்ளே போய் கர்ப்பகிரகத்துக்கே போவாள். பிள்ளையாருக்கு தான் முதல் பூஜை, ஏன்னா முதல் கடவுள்னு சொல்லக்கூடியவர், முழு முதல் கடவுள்னு சொல்லக்கூடியவர் விநாயகர். அதனால் அப்படி சொல்லுவாள். ராத்திரி கோவிலெல்லாம் சாத்திட்டு அந்த சாவியை வந்து இந்த காலபைரவர்கிட்ட வச்சுட்டு வருவாள். எதுக்குன்னா காலபைரவர் வந்து எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றுவார் அப்படின்றதுனால. சரி, இந்த காலபைரவரை வணங்குறதுல வந்து வளர்பிறையில் ஒரு மாதிரியும் தேய்பிறையில் ஒரு மாதிரியும் வணங்கணும். என்ன அப்படின்னா, தேய்பிரையில் வரும்பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னா, நான் வந்து இவருக்கு பைசா கொடுத்தேன், கடன் வட்டி வசூலாகலை, எனக்கு வந்து விரயம் போயிட்டே இருக்குது, வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது, அது தவிர உடல் நலத்தில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது, அது தவிர எதிரிகள் அதிகம் பேர் வந்துட்டே இருக்கா, இந்த மாதிரியான கஷ்டங்களை சொல்லி அவர்கிட்ட வந்து வேண்டின்றேலையானால் அந்த கஷ்டங்கள் போகும். வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்லபட்ச அஷ்டமி திதிகளில் பார்த்தேன்னா காலபைரவர்கிட்ட உங்களுக்கு வேண்டியதை கேட்கணும். அதாவது வேண்டியதை கேட்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து பொன் பொருள் சம்பத்து எல்லாத்தையும் கொடுங்கோ அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு வேண்டும்ன்றத, அதாவது உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுன்னு கேட்கணும். அதை தவிர வந்து எதிரிகளிலிருந்து தப்பிக்க வழியை கொடுங்கள் அப்படின்னு கேட்கணும். பிரச்சனைகள் அதிகமாக வராமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக கொடுங்கள். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளை கொடுங்கள். இந்த மாதிரியான நல்ல விஷயத்தை கேட்க வேண்டியது இந்த வளர்பிறையில். தேய்பிறையில் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லணும், வளர்பிறையில் உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கேட்கணும். இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். ஏன்னா வளர்பிறையில் வந்து நீங்கள் கேட்கக்கூடியது, அஷ்டமியில் கேட்கக்கூடியது என்னென்னா, அது வளர்ந்து கொண்டே போகும். அதனால தான் வந்து வளர்பிறையில் கேட்கக்கூடியதை வந்து நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதா உங்களுக்கு வேணுன்றதை கேட்டிங்களேனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நெகட்டிவ் திங்ஸ் கம்மி ஆகிடும். தேய்பிறையில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து வேணுன்றதை கேட்டிங்கன்னா அது வராது. அது வந்து என்னென்னா உங்களுடைய நெகட்டிவ் திங்ஸ் போகணும் நீங்கள் சொல்லிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அப்படி வேண்டிக்கிறது ஒரு வழக்கம். சனி பகவானின் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலையும், இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் அப்படின்றதுனாலையும், வியாழக்கிழமையாகவும் இருக்கு அப்படின்றதுனாலையும், அவசியமா போய் எல்லாரும் வந்து காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தேலையானால் வியாழக்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை, ராகுகாலம் 1:30, யமகண்டம் 6:30, குளிகை அப்படின்னு பார்க்கும்போது 9:10, வாரசூலம்னு சொல்லக்கூடியது தெற்கு,
தைலம் வத, ஒருவேளை நீங்கள் வார சூலம் தெற்கு பக்கமாக போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா ஒரு ட்ராப் நான் எண்ணெய் மட்டும் தலையில் வச்சுன்னு போங்க வியாழக்கிழமைன்றதுனால. நல்ல நேரம்னு பார்க்கும்போது குரு ஓரை எப்பொழுதுமே சுப ஓரையில் பெரிய விசேஷம். கார்த்தால 6-7 மணி, அதாவது சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம், அதற்கு பிறகு 9-10, 1-2, மதியானம் 1-2, மாலை 4-5 மணி. இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே சுப ஓரைகள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் ஓரைகளை எடுத்துக்கிறது. அதை தவிர வந்து பௌர்ணமி சந்திரனை எடுத்துக்கிறது. இந்த ஓரைகளை எடுத்துகிட்டு பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக ஜெயமாக முடியும் அப்படின்றது இவ்வளவு காலங்காலமாக சொல்லிட்டு வரேன். சரி, இன்றைக்கி பார்த்தாலேயானால் மேஷம் முதல் மீனம் வரை 24/8/2023 எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும், உங்களுக்கு அடிஷ்னல் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பி வைங்க. உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசா சந்தி தசா நாதன் என்ன இருக்கார், தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருக்குது அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்றதையும் பார்த்து நான் சொல்கிறேன். அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, மேஷம் முதல் மீனம் வரை 24/8/2023 வியாழக்கிழமை பார்க்கலாம். மேஷராசி, அஸ்வினி பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம காலம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்கோ, கடன் கொடுக்காதீங்கோ, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்கோ. முடிஞ்சவரலும் வந்து இன்றைக்கி வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது. இருக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்கிறது ரொம்பவும் நல்லது. புதிதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசி, ரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் விருச்சிக ராசியில் நீச்சம் பெற்றவர். இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் மிகப்பெரிய ஒருவருக்குள்ள ஒருவர் யோகர்ன்றதுனால நீச்சம் பெற்றாலும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, ரிஷபராசிக்கு சமசப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல பெரிய விசேஷம். ஏன்னா இப்போ அஷ்டமின்றதுனால பௌர்ணமி காலம் வர ஆரம்பிச்சிடும், வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வேலைக்கு வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாராவது ஒரு லீடு கொடுப்பாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க சிவன் கோவிலில், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கையில் வச்சுக்க வேண்டியது நீல கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திரு ஆதிரை புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். சூரிய பகவானோடு சேர்ந்து குரு பகவானோட பார்வையில் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சியிலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால் வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் சனி பகவான் வந்துட்டாலன்னு கவலையே படாதீங்க. நிச்சயமாக இந்த வந்து 8ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஒரு 2-3 மாதத்துக்கு தான் இருக்கார். ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுத்துட மாட்டார், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி வந்து நல்ல சுபத்துவம் அடைஞ்சு போயிருக்கு. ஏன்னா சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய சுபத்துவம். 10ஆம் இடத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து குரு பகவான் இருக்கார். உங்களுடைய குடும்ப ஸ்தானம் ரொம்ப சுபத்துவம். குடும்பாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். இதற்கு மேலே வேறு என்ன வேணும்? பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாடாக இன்றைக்கி இருக்குது. 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியின் அதிபதியே 5ஆம் இடத்தில் இருக்கிற, நினைச்ச காரியம் நிச்சயமாக கிடைக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரியர் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, கையில் வந்து ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ, கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்மராசி, மகம்பூரம், உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். குருவின் பார்வையில் பெரிய ஏற்றத்தோடு இருக்குது. ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். எதை தொட்டாலும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நாலாம் இடத்துல சந்திர பகவான், பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. திடீர்னு போய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய என்ன சொல்கிறது, கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய சந்தோஷத்துக்காக சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. வீட்டுக்கு வந்து அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் வர்றதுனால போட்டித் தேர்வுகள் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் வரக்கூடும். அதாவது மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அங்கே வந்து ஒரு மூணு முறை மல்லிப்பூ வாங்கி போட்டு வாங்க, கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதபகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்த புதனாக இருந்தாலும் நிறைந்த கல்வியாக இருக்கும். குரு பகவானின் பார்வையில் ராசிநாதன் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா பதினொன்றாம் அதிபதி எல்லா முயற்சிகளும் பண வரவில் அபிரமிதமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை, எதை தொட்டாலும் பணம் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இளைய சகோதரத்துவம் மூலியமாக ஒரு நல்ல திடீர் பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவிதை எழுதக்கூடியவர், எழுத்து பணியில் இருக்கக்கூடிய ஆளுகளாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு சன்னதியில் வந்து ஒரு சந்தன மாலை போட்டு வாங்க, ஒரு சந்தன கலர் கையில் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். துலாராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம். கலைத்துறையில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவாளுக்கெலாம் பெரிய ஏற்றம். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே சந்திர பகவான் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். ராசிநாதனே தொழிலில் உட்காந்துருக்கு, பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது பெரிய ஏற்றம். பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறது, தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வேறு பேச்சு திறமையில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இல்லை சோளிங்கர் போயிட்டு வாங்க, பாடலாத்ரி பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. அவருக்கு வந்து ஒரு இது குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார். பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார், தொழிலில் அபரிமிதமான ஒரு ஏற்றம் இருக்கும். ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார், நல்ல ஒரு ஏற்றம். அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார். தொழிலில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, எதை தொட்டாலும் பணம் வரும். புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி காலபைரவர் சன்னதி இருந்ததுன்னா சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் அதிபதியும், ஒன்பதாம் இடத்துல வந்து அஞ்சாம் இடத்துல ராசியின் அதிபதியும், ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார், அது பெரிய விசேஷம். பத்தாம் அதிபதி ஒம்பது புத்த அதிபதிகள் சேர்ந்திருக்கிறது தர்மகர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால, எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பிரயாணம் வரும். வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும்.
அதன் மூலியமாக பணவரவு திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய இன்றைக்கி திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் அவர் ஒரு வெத்தலை மாலை போடுங்க, கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இப்போ வக்கரகதியில் இன்னிலேருந்து வந்துடுறார். ஆட்சி பெற்ற சனி பகவான் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். சப்தமாதிபதி 11 இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சுக்கர பகவான் வக்கரம், ராசியில் சனி பகவான் வக்கரம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5 அதிபதி 7 இடத்துல இருக்கிறதும், 7 அதிபதி 11 இடத்துல இருக்கிறது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்க. வராகி போய் சேவிச்சுட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம். அவர் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 12 இப்போ போயிருக்கார். திடீர்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல வந்து சந்திர பகவான் இன்றைக்கி இருக்கார். 6 அதிபதி 10 இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். வேலையில் மூலியமாக உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய காலகட்டாயம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதுசாக ஒரு மெயில் வரும், நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. விநாயக பெருமானை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு இது அதாவது அருகம்புல் மாலை ஒன்று போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். குரு பகவான் ராசிக்கு 2 இடத்துல இருக்கார். 2 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல பார்க்குறார். அதனால் சூரியனும் வந்து அங்கே இருக்கிறதுனால அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 9 இடத்துல வேறு சந்திர பகவான் வரும். 5 அதிபதி 9 இடத்துல இருக்கிறதுனால திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9 அதிபதியும் சமசப்தமத்தில் இருக்கிறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம், நல்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு அரசு அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவர்களுக்கு பெரிய மாற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி ஒரு புதிய முயற்சிகள் நிச்சயம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வழிபடுறது பெரிய ஏற்றம். அவருக்கு ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வாங்க. வியாழக்கிழமை வேறு, கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. லோகாசமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.